இன்னைக்கான பயோகிராபி செக்ஷன்ல சின்ன தம்பி சீரியல்ல செவ்வந்தி கேரக்டர்ல நடிக்கிறவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய உண்மையான பெயர் ஹேமா. இவங்களுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. ஹேமாவுக்கு சின்ன வயசுல இருந்தே மீடியா ஃபீல்டில் ஆர்வம் இருந்தாலும் மயிலாடுதுறையில் இருந்ததால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து எம்சிஏ தேர்ட் இயர் படிக்கும்போது தான் நியூஸ் ரீடராக மீடியா ஃபீல்டில் தன்னோட பயணத்தை ஆரம்பித்தாங்க. இவங்க பெப்பர்ஸ் மற்றும் புது யுகம் போன்ற சேனலில் நியூஸ் ரீடராக இருக்கும்போது தான் இவங்களுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆஃபீஸ் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இவங்களுடைய முதல் சீரியல் அதுதான். இந்த சீரியலில் ஹேமா ரொம்பவே சைலண்டான வில்லியாக நடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சதால இவங்களுக்கு மறுபடியும் குலதெய்வம் சீரியல்ல வில்லியா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த சீரியலை பார்த்துட்டு பல பேர் இவங்களை திட்டினாலும் ஹேமா நெகட்டிவ் கேரக்டர்ல தான் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால எனக்கு நெகட்டிவ் ரோல் ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹேமா ஜி தமிழ்ல ஒளிபரப்பான மெல்ல திறந்தது கதவு என்ற சீரியல்ல லீடிங் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. தற்போது விஜய் டிவியில ஒளிபரப்பாகிற சின்ன தம்பி சீரியல்ல செவ்வந்தி என்ற முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. இது வரைக்கும் ஹேமா 10க்கும் மேற்பட்ட சீரியல்ல நடிச்சதோடு மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலையும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க அறிமுகமான முதல் தமிழ் படம் பாயும் புலி. ஸோ இந்த படத்தில் இவங்க ஹரிஷ் உத்தமனுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை தொடர்ந்து ஆறாவது சினம், மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சவரக்கத்தி, இவன் யார் என்று தெரிகிறதா போன்ற படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. ஹேமா தற்போது சித்தார்த் கூட ஒரு படத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஹேமா, என்னால் சினிமாவில் ஒரு ஹீரோயினாக வர முடியாட்டாலும் அட்லீஸ்ட் சின்ன திரையிலையாவது ஒரு முன்னணி ஹீரோயினாக வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுடைய கணவர் பெயர் சதீஷ். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். ஹேமா பாக்குறதுக்கு பிக்பாஸ் ரித்விகா மாதிரியே இருக்கிறதால பொது இடத்துல பார்க்கக்கூடிய மக்கள் இவங்களை ரித்விகான்னு நினைச்சுக்கிட்டு பேசுறதா சொல்றாங்க. ஆனா ஹேமா, என்ன பிக்பாஸ் ரித்விகா மாதிரி இருக்கிறதா சொல்றது எனக்கு பிடிக்கல. எனக்கும் அவங்களுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்குது. நான் என்னோட உழைப்பால தான் இந்த இடத்த அடைஞ்சிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு தனி அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய நடிப்பு பத்தியும் உங்களுடைய பார்வையில இவங்க பாக்குறதுக்கு ரித்விகா மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட வேற எந்த செலிபிரிட்டியை பத்தின பயோகிராபி வேணும்ன்றதையும் நீங்க கமெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை பத்தின டீடைலா கலெக்ட் பண்ணி வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தமிழ் சினிமா, தமிழ் சீரியல் பத்தின சுவையான செய்திகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.